வணக்கம் செய்திகள் எதிர்வரும் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் எவரும் ஆதரவளிப்பதில் என தீர்மானித்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் அத்தோடு தன்னை சுற்றி ஊடகங்களும் வெளியிட்டு வரும் விடயங்களை அவர் நிராகரித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவி தொடர்பான விவகாரம் தற்போது நீதிமன்றத்தில் உள்ளது என குறிப்பிட்டுள்ள அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இணையவர்கள் மேற்கொள்ளும் தீர்மானங்கள் செல்லுபடியற்ற எனவும் குறிப்பிட்டுள்ளார் அரசு மற்றும் தனியார் அதிகரிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது மத்திய வங்கியின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற உடக சந்திப்பின் போதே குறித்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்தோடு நாட்டின் பொருளாதார முயற்சிக்கு மத்திய அரசு மற்றும் தனியார் துறை சேவையாளர்களின் சம்பள அதிகரிப்புக்கு இயலுமை காணப்படுகிறதாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதலிரு காலாண்டுகளில் பொருளாதார வளர்ச்சி சாதகமான நிலையில் உள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் காலாண்டு வரை முதன்மை பணவீக்கம் குறைவானதாக இருக்கின்றதாகவும் மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது வரி செலுத்துவோருக்கு வரி நிவாரணம் வழங்குவதற்கான முன்மொழிவுகள் சர்வதேச நாணய நிதியத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அனுமதி கிடைத்தவுடன் நிவாரணம் வழங்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சம்பளா தெரிவித்துள்ளார் கேகாலை நேற்று காலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு கடந்த இரண்டு வருடங்களாக மக்கள் கணிசமான இன்னல்களை எதிர்கொண்டு பல தியாகங்களை செய்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த மக்களுக்கு விரைவில் நிவாரணம் வழங்குவதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகின்றதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி இடம்பெறவுள்ளது அதே நேரம் தமிழ் தேசிய பொதுக் கூட்டமைப்பின் சார்பில் தமிழ் பொது வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ப அரியநேத்திரன் மேற்கொண்ட தீர்மானம் தொடர்பில் அவரிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பிலும் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் ஆராயப்பட தெரிவிக்கப்படுகிறது தற்போதைய கொள்கைகளை கைவிட்டால் இலங்கை கடும் பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடும் என இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முக்கிய அரசியல்வாதிகள் சூளுரைத்து வரும் நிலையிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்துள்ள பொருளாதார கொள்கைகள் நாட்டின் பொருளாதாரத்தை ஓரளவிற்கு ஸ்திரப்படுத்தியுள்ளன கொழும்பில் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளமையினால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் மணி பெய்து கடும் மழை காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது காலி வீதி உட்பட கொழும்பின் பல பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது வீதிகளில் நீண்ட தூரம் வாகனங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதேவேளை அடுத்த இருபத்தி நான்கு மனியாலங்களுக்குள் மேல்மட்டம் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான கலத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கலனிக்கம பகுதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது பெருந்தொன்று பாரவூர்தியொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இவ்வாறு வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக மாத்திரை நோக்கிய வாகன போக்குவரத்திற்காக ஒருவழி பாதை மாத்திரமே பயன்படுத்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது

இதன்போது வீட்டில் இருந்த முதியவர்களான மற்றும் அவரது மனைவி அத்துடன் அந்த வீட்டில் இருந்த மேலும் இருவர் காயமடைந்துள்ளனர் வெள்ளவாய பிரதேசத்தில் உள்ள அரச பாடசாலையொன்றில் பத்தாம் வகுப்பில் கேட்கும் இரு மாணவிகள் வியாழக்கிழமை அன்று காணாமல் போயுள்ளதாக வெள்ளவாய போலீசார் தெரிவித்தனர் பதினைந்து வயதுடைய இரு பாடசாலை மாணவிகளே இவ்வாறு காணாமல் போயுள்ளனர் காணாமல் போன மாணவிகளில் ஒருவர் பாட வேலைக்காக கடந்த பதினான்காம் தேதி வெல்லவாய கொட்டவே கரகலையாய பிரதேசத்தில் உள்ள மற்றொரு மாணவியொருவரின் வீட்டுக்கு சென்றுள்ளார் வீட்டின் உரிமையாளர் மறுநாள் வியாழக்கிழமை காலை எழுந்து பார்க்கும் போது மாணவிகள் இருவரும் வீட்டில் இல்லாததை அறிந்துள்ளார் அடுத்து இந்த வீட்டின் உரிமையாளர் இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் அளித்துள்ளார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வவுனியா மன்னார் வீதியில் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் வவுனியா அலுவலகமானது நேற்று புதிய அலுவலகத்தில் திறந்து வைக்கப்பட்டது இதுவரை காலமும் வவுனியா வழிபட்ட வீதியில் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் வவுனியா அலுவலகம் இயங்கி வந்தது இந்நிலையில் இடவசதி மற்றும் பொதுமக்களின் தொடர்ச்சியாக அலுவலகத்தை நடத்த முடியாது மன்னார் வீதியில் அமைந்துள்ள கட்டிடத்தில் அலுவலகம் நேற்று புதிதாக திறந்து வைக்கப்பட்டது குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் ஹர்செலக் பெட்டிய மற்றும் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் பி ஏ சரத் சந்திர தலைமையில் குறித்த கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலிருந்து ரக்மதி செய்யப்படும் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் சிவப்பு சீனியை கலந்து விற்பனை செய்யப்படுவதாக தெரிய வந்துள்ளது எம்லிபிடிய பிரதேசத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட சுற்றி வளைப்பின் போதே இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த வார்த்தைகள் சில காலமாக இந்த மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது குறித்த இடத்தில் ஐம்பது கிலோ உடையுள்ள இரண்டாயிரத்து ஐநூறு வெற்று சீனி பொதிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதுடன் அதிலுள்ள சீனி இந்திய சிவப்பு சீனி என சந்தையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வந்தனர் இவ்வாறு கலக்கப்பட்ட சிவப்பு சீனி ஒரு கிலோ முன்னூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக மூன்று மாவட்டங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி கழுத்துறை காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு முதலாம் நிலை மண் அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது நாட்டின் சில பகுதிகளில் எதிர்வரும் இருபத்தி நான்கு மடத்திய காலங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரத்தில் மக்கள் அவதானமாக செயல்படுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது இதன்படி மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிடம் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இத்துடன் ஏனைய பகுதிகளிலும் மழை சிறிதளவு பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டல திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது பெற்று வந்த கைதியொருவர் சென்றுள்ளார் புலனரவை பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய ஒருவரை இவ்வாறு தப்பி சென்றுள்ளதாக வெளிக்கந்த காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் தப்பி சென்ற கைதியை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் ராணுவம் ஈடுபட்டுள்ளதாக வெளிக்கந்த காவல்துறையினர் தெரிவித்தனர் புகையிரதம் தடம் புரண்டதன் காரணமாக தடைப்பட்டிருந்த மலையக புகையிரத பாதையின் போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளதாக நாவலப்பட்டி புகையிரத கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது பதுலையில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த பொருட்கள் போக்குவரத்தில் ஈடுபடும் புகையிரதம் நேற்று பிற்பகல் தமோதர புகையிர்த நிலையத்திற்கு அருகில் தடம் இதனால் மலேக பாதையில் புகையிரத போக்குவரத்து சில மணி நேரம் நிறுத்தப்பட்டது புகையிரதம் தடம் புரண்டதன் காரணமாக மலேக புகையிரதத்தின் ஏனைய புகையிரதங்களின் இயக்கத்திற்கு எவ்வித இடையூறும் ஏற்படவில்லை என நாவலப்பட்டி புகையிரத கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது தடம் புரண்ட புகையிரதம் மாத்திரமே தாமதமாக சென்றதாக நாவலப்பட்டி புகையிரத கட்டுப்பாட்டு அறை மேலும் தெரிவித்துள்ளது தமிழ் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்